வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். கட்லெட் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு பண்ணுவோம், உருளைக்கிழங்குல பண்ணுவோம், பீட்ரூட்ல பண்ணுவோம், கேரட்ல பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த கொண்டக்கடலையும் கொத்தமல்லி இலை புதினா இலை போட்டு பண்ண கட்லெட் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்போ இந்த ஸ்நாக்ஸ் தான் பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ். இந்த கட்லெட் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி சேர்ந்து 1 கப்பு. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்காட்டி கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம், இல்லை புதினா மட்டும் போட்டுக்கலாம், வேணுங்கிறத போட்டுக்கலாம். நான் இது ரெண்டும் சேர்ந்தது 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், அதாவது பிரெட்டை வந்து பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். எப்பவுமே கொண்டக்கடலை சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இந்த சைஸு இஞ்சி, 1 இன்ச் சைஸ் இஞ்சி, 5 பூண்டு. இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் பவுடரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டியும் பரவாயில்ல. இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அப்படி ஓட்ஸ் பவுடர் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, அவலை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சீல இந்த கொண்டக்கடலை போட்டுக்கலாம். அவிச்ச கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கு. புதினா கொத்தமல்லி 2 பச்சை மிளகாய், மல்லித்தூள் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச விழுது அந்த பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து இந்த அரிசி மாவு, இந்த ஓட்ஸ் பவுடரு, பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேணுங்கிற ஷேப் நம்ம உருட்டிக்கலாம். சின்ன பால் மாதிரி எடுத்து இப்படி லைட்டாக தட்டி நான் கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுத்தா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இப்படி தட்டையாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாகவும் வச்சுக்கலாம். வேணுங்கிற ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்பாக பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ இதை போட்டுக்கலாம். நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதை ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியான கட்லெட் ரெடி. இப்போது சுவை மட்டும் இல்லை, ஆரோக்கியமான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிடணும் போல் தோணுது. இதை ஒரு தடவை செஞ்சால் மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.